ஆக அதிகமான விருதுகளை பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்ற சிறப்பை நாம் பெற்றோம். ஹே திரு ஸ்டாலின் அவர்களே, 10 ஆண்டு கால ஆட்சி பாதாளத்திலே செல்லவில்லை, மிளிர்ந்து வீறு நடை போட்டது அதிமுக ஆட்சியிலே. அதே போல என்றைக்கு திமுக ஆட்சி ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விடும். எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை தினந்தோறும் பார்க்கிறோம். பார்க்காத நாளே இல்ல. ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் அந்த செய்திதான் தினந்தோறும் வருது. ஆனா ஸ்டாலின் என்ன சொல்றாரு? வேண்டுமென்றே எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் எங்களுடைய அரசு மீது பழி சுமத்துகிறார்கள். அவள் வயிறு எரிது என்று சொல்றார். எங்களுடைய வயிறு எரியல, மக்களுடைய வயிறு எரிகிறது. ஸ்டாலின் அவர்களே, மக்களுடைய வயிறு எரிகிறது. ஒரு வாரத்துக்கு முன்பு நடைப்பயணம் மேற்கொள்கிறார். நடைப்பயணம் மேற்கொள்கின்ற பொழுது அவரோட மக்கள் வல்வல் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவரும் கூட போறார். போகும்போது திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சரை பார்த்து கேட்கிறார், என்னுடைய மகன் திரு உதயநிதி எம்எல்ஏ அவர்கள் நடித்த கழக தலைவன் படம் எப்படி ஓடுதுன்னு. நாட்டுக்கு மிகப்பெரிய முக்கியம் இல்ல, நாட்டுக்கு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் இல்ல. ஏக ஒரு முதலமைச்சர் என்ன கேட்கணும்? மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பார்த்து கொரோனா வைரஸ் குறைஞ்சிருக்கா? எப்பெல்லாம் காய்ச்சல், தலைவலி, தொண்டவலி இருக்குது, எனக்கு கூட கடுமையான தொண்டவலி, பேச முடியல, இதையெல்லாம் எப்படி இருக்குது, இதுக்கு என்ன வைத்தியம் பண்றீங்க, என்ன சிகிச்சை அளிக்கிறீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டில் பத்திரிகையில் செய்தி வந்துகிட்டு இருக்குது, பல மருத்துவமனையில் மருந்துகள் இல்லை, இதனால் மக்கள் அவதிப்படுறாங்க. அதையெல்லாம் ஒழுங்கா முறையா எல்லா மருத்துவமனைக்கும் மருந்துகள் அனுப்பி வைக்கிறீங்களா இப்படின்னு கேட்டிருந்தா நல்ல முதலமைச்சர். அதை விட்டுட்டு அவர் நடைபயணம் மேற்கொண்ட பொழுது தன்னுடைய மகன் திரு உதயநிதி எம்எல்ஏ அவர்கள் நடித்த திரைப்படம் கழக தலைவன் எப்படி நல்லா ஓடிட்டு இருக்குதா, நல்லா வசூலாகுதா, நிறைய பணம் கிடைக்குமா, வேற என்ன நோக்கத்தில் அவர் பேசுவார்? அந்த மந்திரி சொன்னார், யாருமே திரையரங்கில் இருந்து வெளியே போகலின்னு, எல்லாம் பூட்டி வச்சுக்கிட்டாங்க, யாருமே திரையரங்கில் இருந்து வெளியேறல, பாட்டு காட்சி அந்த பாடல் காட்சியில ரசித்து பார்த்தாங்கன்னு. யாரும் பாடல் காட்சியில ரசித்து பார்க்கல, நீங்க அந்த திரையரங்கெல்லாம் பூட்டி வச்சுட்டீங்க, அதனால வெளியேற முடியல. இதான் நாட்டுக்கு தேவை. அதுதாங்க நாங்க சொல்றோம், பொம்மை முதலமைச்சர், திறமையில்லாத முதலமைச்சர், நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாத முதலமைச்சர். நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது, எதை கேட்க வேணும்னு ஒரு தகுதி வேண்டாம். இவர் யோகி பத்தி பேசுறார், யோகி சிகாமணி யோகி பத்தி பேசுறார், அதிமுக ஆட்சி விமர்சிக்கிறார்.